அன்பார்ந்த நண்பர்களே சகோதரிகளே வணக்கம் வருகிற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சர்வதேச ஜனநாயக தினத்தன்று இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் ஒருங்கிணைப்பில் தமிழ்நாடு முழுவதும் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் நாம் அறிவோம் சில மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அருள் தந்தையர் ஸ்டான்சாமி அவர்கள் மும்பை என்ஐஏ சிறையில் அவர் மரணமடைந்தார் அவர் மரணமடைகிற போது அவருக்கு எண்பத்தி நாலு வயது பார்க்கின்சன் என்று சொல்லப்படுகிற நடுக்குவாத நோயினால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் அவரால் ஒரு டம்ளர் தண்ணீரை கூட குடிக்க முடியாது கழிவறைக்கு செல்ல முடியாது நடக்க முடியாது இப்படிப்பட்ட நிலைமையில் தான் உறிஞ்சி குடிப்பதற்கு ஒரு உறிஞ்சு குழாய் வேண்டுமென்று கேட்டார் ஆனால் ஒன்றிய பாஜக அரசும் அதனுடைய கொடுங்கோன்மையான இந்தியாவினுடைய தேசிய புலனாய்வு முகமையும் ஒரு உறிஞ்சு குழாவை கூட அவருக்கு வரை கொடுக்கவில்லை அவருடைய மரணத்துக்கு பிறகுதான் அவரோடு கைது செய்யப்பட்ட பதினைந்து பேரை பற்றி இந்தியாவில் பேசுபொருளாக மாறியது தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற அமைப்புகள் தொடர்ந்து அது குறித்து பேசி வந்தாலும் கூட அவருடைய மரணத்துக்கு பிறகு அது இந்தியாவினுடைய கவனத்தை பெற்றது அவர் கைது செய்யப்பட்ட அதே வழக்கில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கி பதினைந்து பேர் சிறையில் இருக்கிறார்கள் சிறையில் இருக்கிற யாரும் சாதாரண மனிதர்கள் அல்ல பேராசிரியர் ஆனந்த் ஜெல்டும்டே இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சிற்பி புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பேத்தியின் கணவர் அவர் பேத்தியின் கணவர் என்பது மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த ஒரு அறிவாளி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பெரும் பங்களிப்பை செலுத்தியவர் அவர் மட்டுமல்ல கவிஞர் ராவ் சுதா பரத்வாஜ் சுதிர் தாவலே கௌதம் நவ்லகா போன்ற பிரம்மாண்டமான இந்த மனிதர்கள் அனைவரும் பொறியாளர்கள் மருத்துவர்கள் முனைவர்கள் கருத்தாலும் கரத்தாலும் இந்த நாட்டிற்கு சேவை செய்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் இவர்களெல்லாம் இந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தை கார்பரேட்டர்கள் கொள்ளையிடக்கூடாது என்பதற்காக ஜார்கண்ட் பழங்குடி மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர்கள் இவர்கள் இவருடைய கருத்துக்கள் இவருடைய எழுத்துக்கள் அரசாங்கத்தை அச்சப்படுத்துகிறது எந்த அரசாங்கம் அச்சப்படும் மக்கள் விரோதமான அரசுகள் தான் மக்களுக்கான எழுத்துக்களை குறித்து அச்சப்படும் நாம் எல்லாம் அறிவோம் கௌரி லங்கேஷ் படுகொலை செய்யப்பட்டார் கோவிந்த பன்சாரே படுகொலை செய்யப்பட்டார் இப்படி பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள் எல்லோரையும் படுகொலை செய்து விட முடியாது என்கிற காரணத்தினால் பிணையில் வெளியே வர முடியாத ஊபா சட்டத்தின் கீழ் தேசவிரோத சட்டத்தின் கீழ் இந்த மகத்தான ஆளுமைகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் இவர்கள் சிறைப்படுத்துவதற்காக அரசாங்கம் சொன்ன காரணம் இவர்களுடைய மடிக்கணினிகளில் இவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக சதிச்செயலை செய்தார்கள் அதற்கு ஆதரவான குற்றச்சாட்டுகள் அதை நிரூபிக்கக்கூடிய கடிதங்கள் இருந்தது என்று என்ஐஏ குறிப்பிடுகிறார் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களின் வழக்கறிஞர்கள் அமெரிக்க பார்க் கவுன்சிலின் உதவியோடு அமெரிக்காவில் செயல்படுகிற மென்பொருள் குறித்த குற்றங்களை ஆய்வு செய்கிற உலகத்தின் தலைசிறந்த நிறுவனம் ஆர்சன் ஆர்சனிக் கன்சல்டிங் என்கிற நிறுவனத்திடம் இவர்கள் அந்த இந்த பொறுப்பை ஒப்படைத்து அவர்கள் மிக நீண்ட ஆய்வு செய்து அவர்கள் துல்லியமாக குறிப்பிடுகிறார்கள் இந்த மடிக்கணினிகளில் இந்த கடிதங்கள் அந்த கணினிகளின் உரிமையாளர்களால் வைக்கப்படவில்லை வெளியே இருந்து ஹேக் செய்யப்பட்டு கடிதங்கள் வைக்கப்படுகிறது என்று யார் ஹேக் செய்தது அரசாங்கமே செய்திருக்கிறது பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்பதுதான் உண்மை எனவே இந்த ஒன்றிய அரசாங்கம் இப்படி அறிவாளிகளை அறிவுஜீவிகளை அறிவாயுதம் ஏந்துகிறவர்களை இப்படி அவர்களை சிலரை கொன்று அளிக்கிறது பலரை சிறையில் பிணையில் கூட வெளிவிடாமல் சிறையில் நடத்தியிருக்கிறார் எனவே தமிழக மக்களை இந்த கொடுமையை நாம் அனுமதிக்கக்கூடாது பேராசிரியர் ஸ்டான்சாமி அவர்களுக்கு ஏற்பட்ட துர்மரணம் போன்று அவருக்கு சிறையிலே ஏற்பட்ட கொடூரமான மரணம் போன்று இந்த பதினைந்து பேருக்கும் ஏற்பட்டு விடுமோ என்று நாம் அஞ்சுகிறோம் எனவே இவர்களை பாதுகாப்பதற்காக சிறையில் இருக்கிற அந்த குடும்பங்களோடு நம்முடைய ஒருமைப்பாட்டை தெரிவிப்பதற்காக செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி தமிழகத்தினுடைய வீதிகள் குலுங்க அனைவரும் அதில் கரங்கோர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஜனநாயக எண்ணம் கொண்டோர் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இயக்கங்களை சார்ந்தவர்கள் எல்லோருமாக சேர்ந்து செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி பீமா கோரேகான் சதி வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டோர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கிற இந்த மனித சிங்களி போராட்டத்தில் அனைவரும் கரம் கோர்க்க வேண்டும் என்று தேசத்தின் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் அணிதிரள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்